ஹாய், இது என்னோடய ஃபஸ்ட்டு அவரைச்செடி. இது என்னன்னே தெரில, விதை போட்டிருக்கேன். இது வந்து இது பச்சை மிளகா, இது தக்காளி, இதுவும் பச்சை மிளகா, இது கத்திரிக்காய், இது அவரைக்கொடி. இது அடுத்து நெக்ஸ்ட்டு இதுவும் தக்காளி, இது கொத்தமல்லி, இதுவும் பீன்ஸும் இன்னமும் போட்டிருக்கேன். சரி, ஞாபகம் இல்லை, ஏதோ கிடச்ச விதையை அப்படியே போட்டு கொண்டு வந்தாச்சு. இது பச்சை மிளகாய், இதுவும் அவரை, இதுவும் பச்சை மிளகா, இது வெண்டைக்காய். இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு இதுவும் பச்சை மிளகா, இது வந்து வெள்ளரிக்காய் செடி. இது நெட்டில் ரோஸ் வெதன் சீட்ஸ்னு வாங்கினேன். ஸோ அதோடது இது வந்து பிச்சிப்பூ பொடி. இது அவரைப்பொடி. நெக்ஸ்ட்டு இது கொய்யா மரம், இது வந்து முருங்கை மரம், இது வந்து வெண்டைக்காய் செடி. இதுலேயும் இப்போ காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் இப்போ தான் ஒரு 1.5 மந்த்தாக பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பாலக்கீரை, இதுவும் தக்காளி. இது வந்து கொத்தமல்லி, இது துளசி, இதுவும் வெண்டைக்காய் தான். இதுலேயும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு கொஞ்சம் காய் வைக்க. இங்கே பாருங்க, நெக்ஸ்ட்டு இது வந்து மல்லிச்செடி. மல்லி நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வெத்தலை கொடி, தெரியுதா? இதுவும் வெள்ளரிக்காயோட சீட்ஸ் போட்டிருக்கேன். இது கருவேப்பிலை, இது பச்சை மிளகா, இது பீன்ஸு, இது கொத்தமல்லி, செம்பருத்தி. இது ஏதோ கடையில் நர்சரியில் வாங்கின இந்த பூ. இது பிடிச்சி கலர் பிடிச்சிருந்தாலும் இதை ரெண்டும் வாங்கிட்டேன். இது தக்காளி, இது மல்லி, சும்மா பதியம் போட்டேன், வந்துருச்சு எப்படியோ. இது அடுத்து இது என்ன செடினே தெரில, ஆனால் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. எறும்பு தான் நிறையா வருது. இது நந்தியா வட்டம், இது மல்லிச்செடி, இது அவரை, இது ரோஸு. தட்ஸ் இட், தேங்க்ஸ்.